அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். உங்களுடைய அன்பு கட்டளையினால் நாங்கள் நல்ல விஷயங்களை தினந்தோறும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே உடல் எடையை குறைக்கக்கூடிய பயிற்சி முறைகளில் மூன்றாவது பாகமாக பார்க்குறோம். இந்த பயிற்சியில் நம்ம என்ன கவனிக்க போகிறோன்னா, அர்த்த உட்டநாசனா அப்படிங்கிறத சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு உட்டநாசனா அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நின்ற நிலையில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் நிதானமாக படுத்து செய்யக்கூடிய அருமையான புஜங்காசனத்தையும் அதுக்கு அடுத்த நிலையான ஊர்துவமுக சுவனாசனத்தையும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த நான்கு பொசிஷன்ஸையும் ஒருத்தர் தொடர்ச்சியாக பயிற்சி முறையில் கவனம் செலுத்தி பண்ணாருன்னா உடல் எடை ஈஸியாக குறையும். சரிங்களா? உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு குறையிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீராக வெளியே போகும். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட கழிவுகள், வாயு கழிவுகளாக வெளியே போகும். ரைட். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது குனிஞ்சு சாதாரணமாக செய்யக்கூடிய அர்த்த உட்டநாசனம். நல்லா கவனிங்க. செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா வயிறில் காற்றை இழுத்து காற்றை வெளியே விட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். உடம்புல மூன்று முறை நல்லா கவனிச்சுட்டு அது பிறகு எப்படி செய்கிறதுங்கிறத நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்களும் தயவுசெய்து சந்தோஷமாக சேர்ந்து செய்யுங்க. சரிங்களா? கைகள் ரெண்டையும் ஷோல்டர் லெவலுக்கு பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறோம். கைகளை வானத்தை பார்க்குற மாதிரி திருப்புகிறோம். திருப்பிட்டு கைகள் ரெண்டையும் தலையை ஒட்டி கொண்டு போயிட்டு நிதானமாக இடுப்பை நல்லா பின்னாடி தள்ளிட்டு நிதானமாக உடம்புடைய முன்பகுதியை அப்படியே கீழே இறக்கணும். பாருங்கள், இடுப்பு நல்லா போகணும், நிதானமாக கீழே இறக்கணும், அவ்வளோதான். கைகள் தரையை தொடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. முடிஞ்சவங்க தரையை தொடலாம், முடியாதவங்க கையை மூட்டுக்கு கீழே இங்கே போய் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம், நல்லா நிமிந்து பார்க்குற மாதிரி இருந்துக்கலாம். இந்த முதுகு தண்டு வந்து நல்லா வளையும், நல்லா முதுகுதில் இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறையும். அதுக்கு பிறகு இதை செஞ்சு முடித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உட்டநாசனம். பாருங்கள், கைகள் ரெண்டையும் கால்களினுடைய குதிகாலுக்கு தாண்டி நல்லா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சு தலையை நல்லா முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கொண்டு போகிறோம். இது உட்டநாசனம். இது ரெண்டாவது பயிற்சி. இது முடித்த உடனே நிதானமாக கைகளை ரிலீஸ் பண்ணுறோம். நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. நல்லா நிதானமாக எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி கைகள் ரெண்டையும் நேரம் நீட்டி இடுப்புலேருந்தே அப்படியே பொறுமையாக மேலே போகணும். சரிங்களா? போயிட்டு கைகள் ரெண்டையும் சைடில் கீழே இறக்கிட்டு கைகளை திருப்பி நிதானமாக உடம்பு ஒட்டி கொண்டு வந்து ஆழ்ந்த மூச்சு மூன்று முறை இழுத்து வெளியே விட போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படுத்து செய்யக்கூடிய, அதுவும் குப்புறப்படுத்து செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். இது வந்து புஜங்காசனம்னு சொல்லுவோம். புஜங்கம்னா பாம்பு, பாம்பு ஆசனம் கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு கவனிச்சுக்கோங்க. சாதாரணமாக படுத்துக்கிறோம், எப்பவும் போல் நார்மலாக படுத்துக்கிறோம். படுத்துட்டு உடம்பை திருப்பி குப்புறப்படுத்துக்கிறோம். முதல்ல எப்போவுமே குப்புறப்படுக்கிறதுக்கு போகிறதுக்கு சாதாரணமாக படுத்துட்டு தான் குப்புற திரும்பணும் உடம்பு. அதுதான் எப்போவுமே நல்லது. சாதாரணமாக படுத்துக்கோங்க. நல்லா கவனிச்சுட்டு நீங்களும் தான் செய்ய போகிறீங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவும் போல் கைகளை கால்களெல்லாம் சாதாரணமாக எப்பவும் போல் கொண்டு வாங்க. வலது கையை பின்னாடி கொண்டு வரோம், கால்கள் ரெண்டையும் ஒட்டி வச்சு இடது காலை மடிக்கிறோம். உடம்பை திருப்பி குப்புறப்படுத்துக்கோங்க. கை ரெண்டையும் மார்பு பக்கத்தில் வச்சுட்டு பாருங்கள், ஒரு பாம்பு எப்படி படம் எடுத்து நிற்கும்போது அதனுடைய தலை மட்டும் நல்லா மேலே இருக்குமோ அதே போல் கால்கள் ரெண்டையும் நல்லா ஒட்டி வைக்கிறோம். குதிகால் ரெண்டும் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கணும். நிதானமாக இந்த கையை தரையில் அழுத்தி உங்களால் இந்த கை பெண்டிங்லேயே வச்சு எவ்வளோ தூரத்துக்கு உடம்பை வளைச்சி தலையை மேலே அண்ணாந்து பார்க்க முடியுமோ போகலாம். பாருங்கள், கையை நல்லா அழுத்துகிறோம், பொறுமையாக போகிறோம். கைகள் மடிஞ்ச நிலைமையிலே இருக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கைகளை நேராக வச்சு இப்படி கொண்டு போயிட்டு நல்லா இப்படி தலையை தொங்க விடுவாங்க. இப்படி இந்த கையை ஸ்ட்ரெச் பண்ணும்போது முதுகில் வந்து இப்போ இந்த குழந்தைக்கு பெண்டிங் அப்படிங்கிறது இயல்பாகவும் சின்ன குழந்தைங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது அதனோட இது தெரியல. ஆனால் ஒரிஜினலாக நமக்கு உடம்புடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் குறையிறதுக்கு இந்த கைகள் நல்லா மடிஞ்சு இந்த மாதிரி இருந்து தலையை நல்லா இயல்பாக மேலே வச்சு நல்லா மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இந்த கையில் இருக்கக்கூடிய ஊழல் தசைங்கிறது குறையும், இந்த மணிக்கட்டுகள் ஸ்ட்ரென்தன் ஆகும், முழங்கையில் நல்லா வலு சேரும், முதுகு தண்டு நல்லா இயல்பாக தன்மையாக உங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்காது, இயல்பாக செய்கிற மாதிரியே இருக்கும். முடிஞ்ச உடனே பொறுமையாக நிதானமாக தலையை கீழே இறக்குறோம். கைகள் ரெண்டையும் இயல்பாக நேரம் நீட்டி தலையை ஏதாவது ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிறோம்.
கைகள் ரெண்டு உடம்பை தொடாமல் இப்படி தள்ளி வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். கால்கள் ரெண்டு லைட்டாக தள்ளி வச்சா போதும், சரிங்களா? இதுலேயே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஊர்துவமுக ஸ்வனாசனான்னு சொல்லி கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம். புஜங்காசனம் எப்படி போனோமோ அதே போல் தான் திரும்ப புஜங்காசனம் மாதிரியே போயிட்டு பாருங்கள். இந்த புஜங்காசன நிலைமையிலேயே முழங்கால்கள் மூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்து தூக்கிடணும். பாருங்கள், நல்லா டோட்டலாக இப்படி தூக்கிடணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தலையை நல்லா பின்னாடி வச்சுட்டு, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டுங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முடியாதவங்க மூட்டை தரையில் வச்சு பண்ணிக்கலாம். முடிஞ்ச உடனே மூட்டை தரையில் இறக்கிட்டு நிதானமாக படுத்துட்டு பொறுமையாக நிதானமாக அதே போல் நல்ல ஓய்வு நிலைமைக்கு போனால் போதும், சரிங்களா? எல்லோரும் சேர்ந்து செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல செய்யக்கூடிய அர்த்த உட்டனாசனம், நின்றுக்கோங்க. கால்கள் ரெண்டையும் ஒட்டி வைக்கிறோம், கைகள் ரெண்டையும் சைடில் கொண்டு போங்க. கைகள் ரெண்டையும் வானத்தை பார்க்குற மாதிரி திருப்புகிறோம். கைகள் ரெண்டும் காதை ஒட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா இடுப்பு நல்லா பின்னாடி தள்ளுறோம். இடுப்பு நல்லா பின்னாடி தள்ளி உடம்பை முன்னாடி கொண்டு வரோம். முடிஞ்சவங்க கையை தரையில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க மூட்டு கீழே கைகளை வச்சுக்கலாம். இப்படி வச்சு நல்லா நிமிர்ந்து பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. முடிஞ்சவங்க கண்ணை மூடியும் பண்ணலாம், முடியாதவங்க கண்ணை திறந்து பண்ணிக்கோங்க. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்ததாக அப்படியே தொடர்ச்சியாக கையை உடனாசனாக்கு போகிற மாதிரி கொஞ்சம் முயற்சி செஞ்சு பண்ணுங்கள். அப்படியே இருங்க, தலையை நல்லா முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கொண்டு போங்க. கைகள் தரையை தொடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தலையை நல்லா உள்ளே கொண்டு போகிறதுக்கும் அந்த குதிகாலுக்கு பின்னாடி கை போகிறது மாதிரி இந்த இடத்துக்கு போகிற மாதிரி கையை நல்லா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. பொறுமையாக கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. நிதானமாக கைகள் ரெண்டையும் காதை ஒட்டி கொண்டு வாங்க. பொறுமையாக மேலே கொண்டு போய்ட்டு கை ரெண்டையும் சைடில் திருப்புங்க. பொறுமையாக கைகளை திருப்பி கீழே கொண்டு வாங்க. அடுத்ததாக படுத்து செய்யக்கூடிய புஜங்காசனத்துக்கு வாங்க. நிதானமாக படுத்துக்கோங்க. சாதாரணமாக கால்கள் ரெண்டையும் கைகள் ரெண்டையும் ஒட்டி ஒட்டி வைங்க. வழக்கமாக எழுந்திருக்கிறதுக்கு போகிறது மாதிரி வலது கையை மேலே கொண்டு வாங்க. இடது காலை மடிச்சுக்கோங்க. உடம்பை திருப்பி நிதானமாக குப்புறப்படுத்துக்கோங்க. கால்கள் ரெண்டையும் நேராக நீட்டிட்டு கால்கள் குதிகால்கள் ரெண்டும் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கணும். கைகள் ரெண்டையும் மார்பு பக்கத்தில் கொண்டு வாங்க. நிதானமாக இயல்பாக கைகளை நல்லா தரையில் அழுத்தி தலையை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக மேலே தூக்குங்க. கைகள் மடிஞ்ச நிலைமையில் தான் இருக்கணும். மேலே நல்ல தலையை அண்ணாந்து மேலே பார்க்கணும். அந்த அளவு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவு கொண்டு வந்தால் போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதில் என்னென்னா, செய்யும்போது கால்கள் ரெண்டும் பிரியும், இந்த குதிகால்கள் ரெண்டையும் ஒட்டி வைக்கணும். 15, 16, 17 இப்படி ஒட்டி வைக்கும்போது தான் உங்களோட இடுப்பு தசைகளை நீங்கள் உள்ளே இழுத்துக்க முடியும், முதுகு நல்லா பெண்ட் ஆகும். 19, 20, 21, 22, 23, 24, 25 இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் கண்களை மூடி பண்ணுறது ரொம்ப நல்லது. 26, 27, 28, 29, 30. நிதானமாக தலையை கொண்டு போய் கீழே வைங்க. தலையை ஏதாவது ஒரு பக்கம் சாய்ச்சிக்கோங்க. கைகள் ரெண்டையும் உடம்புலேருந்து தள்ளி தள்ளி வைங்க.
நல்லா இயல்பாக உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கட்டும், கால்கள் ரெண்டையும் இயல்பாக தள்ளி தள்ளி வச்சுருங்க. எப்போவுமே இதில் ஓய்வு எடுக்கும்போது இந்த கால்கள் இப்படி நேராக இருக்கக்கூடாது, கால்கள் இப்படி சாஞ்ச நிலமையில் இருக்கணும். அப்போ தான் இந்த கால் தசை தொடைகள்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். வாங்க அடுத்தது ஊர்துவமுக ஸ்வனாசனம். கால்கள் ரெண்டையும் ஒட்டி வைங்க, குதிகால்கள் ரெண்டையும் நல்லா ஆரம்பிக்கும் போதே குதிகால்களை நல்லா ஒட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு கைகள் ரெண்டையும் சேர்த்து வச்சு நிதானமாக நெத்திய தரையில் வச்சு பொறுமையாக மேலே வாங்க. முதல்ல புஜங்காசனம் மாதிரி வந்துடுங்க. அதுக்கு பிறகு நல்லா நீஸ் ரெண்டையும் நல்லா கால்கள் ரெண்டையும் ஒட்டி வைங்க, நீஸை நல்லா சேர்த்து தூக்குங்க. தூக்கிட்டு நல்லா மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தலையை வச்சுருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மூட்டை தரையில் வைங்க, இயல்பாக நிதானமாக தரைக்கு போங்க. தலையை ஏதாவது ஒரு பக்கம் சாய்ச்சி வச்சு கைகள் ரெண்டு இயல்பாக நல்லா சாந்தமாக வச்சுக்கோங்க. கைகள் உடம்புல படக்கூடாது, கால்களை நல்லா சாதாரணமாக தள்ளி வச்சு சாய்ச்சி விட்டுருங்க, நல்லா ஓய்வெடுங்க. மீண்டும் இதனோட தொடர்ச்சி பகுதியை நாளை பார்க்கலாம்.